வெல்கம் டு ஆர்மிஸ்டர் பிஸ்னஸ் கார்பரேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் ஃபீல்டில் டூ வீலரில் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பிளேஸ் அப்படின்னு மார்த்தட்டிக்கிற பல கம்பெனிகள் நடுவில் பிரபலமான ஒரு கம்பெனி தான் ஹீரோவோட கம்பெனி. ஹீரோ ஹோண்டான்னு இருந்த வரைக்கும் எந்த ஒரு அதிகப்படியான அசம்பாவிதமும் நடக்கலை. ஹீரோ கம்பெனியாக என்றைக்கு பிரிஞ்சதோ நிறைய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதில் இது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். கரூர் மாவட்டம் காந்தி கிராமத்தில் தன்னோட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு எப்பயும் போல் வாட்டர் சப்ளை பண்ணலான்றதுக்காக போனார். தண்ணி கேன் போடுறதுக்காக ஒரு நபர் போகிறார் பெரியவர். ஸோ அப்படி போகும்போது ரன்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபயர் ஆகிடுச்சு. இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கொடூரமாக வந்து ஃபயர் ஆகிருக்குன்றது தெரியும். இதே வண்டியை வேறு யாராவது லேடிஸ் ஓட்டியிருந்தாங்கன்ற பட்சத்தில் உயிர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. குறுகிய காலத்தில் பாலிமர் நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு லேடி இதே மாதிரி ஹைவேயில் போயிட்டுருக்கும்போது அவங்க சேலை எரிஞ்சு இறந்து போயிட்டாங்கன்னு. ஸோ இது அடுத்த ஈவெண்ட், வெளிவராத ஈவெண்ட். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஆட்டோமொபைல் ஹீரோ கம்பெனியாக இருக்குன்றப்ப ஒரு தடவைக்கு நாலு தடவை இந்த வண்டியை பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுங்கள். முக்கால்வாசி ஆட்டோமொபைல் ஃபீல்டு எல்லாமே வந்து டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் நீங்கள் கொடுக்குற ஃபஸ்ட்டு சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் அவங்க பெரிய அளவில் எதுவுமே பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் வாட்டர் வாஷ் பண்ணி வந்து நிறுத்திடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் ஃபஸ்ட்டு மூணு சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸாக இருக்கும். அதெல்லாம் இன்ஜின் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் யாருமே ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. இதை தாண்டி நம்ம போனால் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு அதிகமான பணம் வசூலிக்கிறதுனால கம்பெனியோட சர்வீஸ் வந்து யாரும் விரும்புறது கிடையாது. இப்போ இந்த வண்டி எரிஞ்சு போனதுக்கு கம்பெனி அணுகின போது எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த வண்டி 2014 மாடல், ஒரு 6 வருஷம் ஆயிருக்குன்ற பட்சத்தில் ஒரு ஆர்சி கார்டு 15 வருஷம் வேலிட்டி கொடுக்குறாங்க. ரெனியூவல் அல்லது ரெக்கார்ட் கார்டானது 15 வருஷம் தராங்க. எஃப்சி போயிட்டு மறுபடியும் அதை ரெனியூவல் பண்ணுறாங்க. இப்போ வெஹிக்கிள் ஃபோர் வீலராக இருக்குது, இதே பஸ்ஸாக இருக்குது இல்லை காராக இருக்குன்ற பட்சத்தில் அதை கொடுத்துருக்கூடிய ஆர்சியை ஒரு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெனியூவல் பண்ணுறாங்க. அதை எதன் பேரில் பிரேக் மற்ற எல்லாமே வந்து பெயிண்டிங் டிங்கரிங் எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருக்காங்களான்ற அடிப்படையில் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது வெஹிக்கிள் ரன்னிங்கில் ஃபயர் ஆகுதுன்றது ஒரு மிக கொடூரமான விஷயம். ஏன்னா நீங்கள் வாட்டுக்கு ரன்னிங்கில் ஒரு ரொம்ப வேகமாக ஒரு 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது டக்குன்னு ஃபயர் ஆகுதுன்னா உங்களால் வண்டி நிறுத்தவும் முடியாது. ஓர வண்டியிலேருந்து குதிச்சா உயிருக்கே ஆபத்தாகலாம். ஸோ புதுசாக வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வண்டி எடுக்கக்கூடிய கம்பெனி நல்ல கம்பெனின்றதை நல்லா பார்த்துக்கோங்க. வண்டி விற்கிறவங்க மட்டும் எப்பயுமே நல்ல கம்பெனி கிடையாது. ஒரு பொருளை விற்கிறவங்க மட்டும் என்றைக்குமே நல்ல கம்பெனி அல்லது நல்ல தரமான பொருளை வழங்குறவங்களாக இருக்க முடியாது. ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்கிய பிறகு அவங்க சர்வீஸ்க்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த கம்பெனி நல்ல கம்பெனியான்றதை தேர்வு செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பொருள் யார் வேணாலும் விற்க முடியும். அந்த பொருளில் டிஃபால்ட்டாக ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்றப்ப ப்ராப்ளமே வராத பொருளை விற்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ப்ராப்ளம் வருதுன்றப்ப அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்கிட்ட நம்ம ஒரு வாடிக்கையாளராக இருக்கோன்றது தான் பெருமைக்குரியது. ஸோ நீங்கள் வண்டி வாங்குறீங்க, குறிப்பாக கரூர் மாவட்டம் விகேஜி ஷோரூமில் வண்டி வாங்குறீங்கன்ற பட்சத்தில் இந்த வண்டியை ஒன்ஸ் ஒரு தடவைக்கு நல்ல தடவை நல்லா பார்த்துக்கோங்க.